வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்து எல்லா வகையான சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ஸ்ரீதேவி வந்திருக்காங்க. உங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியோடு தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால ஜென்ரலாக இந்த சளி தொந்தரவுக்கான கால்ஸும் நிறையபடியாக வந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கும் இந்த பிரச்சனையும் இருக்கும். இந்த தாண்டி ஆஸ்மா பேஷண்ட் இன்னும் கொஞ்சம் சிவியரான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஆஸ்மா பற்றி பேசலாம் மேம். ஓகேம்மா. ஆஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நுரையீரலில் ஏற்படக்கூடிய அலர்ஜின்னு சொல்லுவாங்க, ஈலை நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம நுரையீரல் இருக்கு இல்லைங்களா, நுரையீரல் வந்து பஞ்சு போல் இருக்கும், குட்டி குட்டி இது இருக்கும், பிராங்கியோல்ஸ் இருக்கும். அதில் அந்த ஆல்வியோலைன்னு சொல்லக்கூடியது வெளியே இருந்து காற்று உள்ளே போகும், காற்று உள்ளே போயிட்டு நுரையீரலில் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு திரும்பவும் மூச்சு வெளியேறும். மூக்கு வழியாக நம்ம சுவாசிப்போம், ஆனால் மூக்கு வழியாக திரும்பவும் விடும்போது நம்மளோட உள்ள ஏர் எடுக்கும்போது நம்ம மூக்கில் இருக்க ஹேரில் இருக்க ஃபில்டர்ஸ் வந்து அன்வான்ட் இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணிட்டு நல்ல ஆக்சிஜன் மட்டும் உள்ளே கொண்டு போவோம். கொண்டு போயிட்டு வெளியே விடும்போது நம்ம அதை கார்பன் டை ஆக்சைடாக விடுவோம். நம்ம தமனியில் இருக்கக்கூடிய கெட்ட இது, ஐ மீன் கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியேற்றிடும். அதுதான் லங்ஸினோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா, அதாவது உள்ளுக்குள்ளே போகிற காற்று வெளியே வரக்கூடிய காற்றுல வந்து மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா அதுதான் வந்து நம்ம ஆஸ்மான்னு சொல்லுவோம். இது என்ன மாதிரி அறிகுறிகளில் கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மூச்சு திணறல், மூச்சு இருக்கும், நெஞ்சு இருக்கும் இருக்கும். இரவு நேரங்களில் அதிகப்படியான இருமல் இருக்கும், வரட்டு இருமல், தொடர்ச்சியாக ஒரு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்டில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாத ஒரு நிலை, மேல் மூச்சு வாங்கிறது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா குண்டாவும் இருக்க மாட்டாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு மேல் மூச்சு வாங்கிறது இருக்கும். இது வந்து காரணம் வந்து ஈழை நோயால் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சிம்டம்ஸ் வந்து என்னென்னா, நைட்டில் வரட்டு இருமல் சொல்லியிருந்தேன், அப்புறம் இது சொல்லியிருந்தேன், அவங்க தினமும் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் கூட வந்து அவங்களால ப்ராப்பராக செய்ய முடியாது. அதாவது அந்த வேலையில் இது பண்ணிடலாமா, எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஃபஸ்டிகேஷன் வரும், அதாவது கஷ்டம் வரும், செய்ய முடியாத ஒரு நிலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன காரணங்கள்னால இது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சுற்றுப்புற சூழல். சுற்றுப்புற சூழலில் காற்றில் இருக்கக்கூடிய மாசு தூசு இதெல்லாம் தான் காரணம். அப்புறம் நம்ம ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கோம், அந்த தொழிலில் வந்து இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால வரக்கூடியது, அதை சுவாசிக்கிறோம். அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் கெமிக்கல்ஸ் சுவாசிக்கிறோம், இல்லை நம்ம வந்து ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரியில் இருக்கோம், அந்த துகள்கள்லாம் மூக்கில் ஏறுது, இல்லை ஒரு பிளைவுட் டிம்பர் கடையில் வேலை பார்க்குறோம், அந்த பிளைவுட்ஸ் எல்லாம் மூக்கு வழியாக ஏறுறது. அது இதை தவிர்த்து வந்து அன்றாடம் வந்து டெய்லியும் வெளியே போகக்கூடியவங்களுக்கு வந்து வரக்கூடியது எதனாலனா, இந்த ஏரில் இருக்க பொல்யூட்டன்ஸ்னால, வெஹிக்கிள்லேருந்து வரக்கூடிய புகைகள்னால. நிறைய வாகனங்கள் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு, அந்த வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுதும் நம்ம லங்ஸில் வந்து குட்டி குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக வந்து இது மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது எதனாலன்னா இந்த கார்பன் மோனாக்சைடுனால தான் நம்ம இதில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஈழை நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வரக்கூடிய காசஸ் வந்து பார்த்திங்கன்னா மரபணுவில் வழியாக வந்தது அப்படின்னா நம்மளுக்கு 12 வயசுக்குள்ளவே இது வந்து எஃபெக்ட் ஆகும் நம்மளுக்கு. அப்படி இல்லை 12 வயசுக்கு மேலே இது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான், நம்ம சுற்றுப்புற சூழல் தான் முழுக்க காரணம். இதை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக வந்து வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், நம்ம பொல்யூஷன் இல்லாமல் நம்ம சுற்றுப்புற சூழலை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னா அதை ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுக்கணும், இல்லை அதை தூக்கி இது பண்ணோம்னா அது முகத்துக்கிட்ட கொண்டு போகிறது, மூக்குக்கிட்ட கொண்டு போய் அதோட ஹேர்லாம் நம்ம மூக்குள்ளே போகக்கூடாது, போயிடுச்சனாலும் நம்மளுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பராக இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது பண்ணுறதுக்கு முன்னாடி பெட் அனிமல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கையில் ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு சில இடத்துல வந்து மகரந்தம் அதிகமாக இருக்கும், இந்த பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்தம், அதனாலேயும் வந்து ஆஸ்மா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ஆஸ்மா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான சிகிச்சை எடுக்கணும். சரியான சிகிச்சை நம்ம எடுக்கலை, அப்படியே தவறிட்டோம், அது நாளுக்கு நாள் அப்படியே விட்டுட்டே போயிட்டோம் அப்படின்னா இது மோசமான விளைவுகளை கொண்டு போய் விடும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகுது, நம்ம தமனிகளில் இருக்க கெட்ட இதை வந்து வெளியேற்றுறது வந்து கார்பன் டை ஆக்சைடாக நம்ம வெளி கொடுக்குறோம். செடிகள் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது, செடிகள் அண்ட் மரங்கள். ப்ராப்பரான காற்று நம்ம உள்ளே சுவாசித்து தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறோம். இந்த இதில் வந்து நம்ம வந்து ப்ராப்பரான இது நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு ஈழை நோய் அதிகமாகும். இந்த மூச்சு திணறல் வந்து அப்படியே இருந்துருச்சு, நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது என்ன மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு போகாது,
அப்புறம் வந்து உடம்பு முழுவதுமே நீல கலரில் மாறக்கூடிய ஒரு தன்மை வரும். உடம்பு முழுவதும் நீல கலரில் மாறக்கூடிய தன்மைனா நம்மளுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சி போயிடுச்சு உடம்புல, அதுதான் அந்த நிலை. அந்த நிலை வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கை காலெலாம் ரொம்ப சில்லுன்னு ஆகிடும், விரைச்சிரும். இதே வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு இன்னும் மோசமான நிலைக்கு விட்டோன்னா தன் சுயநினைவை எடுக்கக்கூடிய அந்த கோமா ஸ்டேஜ் கூட போகக்கூடிய அளவுக்கு இந்த ஆஸ்மா வந்து ரொம்ப மோசமான ஒரு கொடிய நோய். இதை வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஒழியே ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா சுற்றுப்புற சூழலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இதுதான். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுப்ரியா மேடம், நான் பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சுப்ரியா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். ஓகே, உங்கள் வயசு? என் வயசு 30 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, என்ன விதமான ஸ்கின் ப்ராப்ளமா பேசலாம்? அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுகு மாதிரி இருக்கு. ஸோ அது டேண்ட்ரஃப்ன்னு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நான் வந்து மெடிக்கலில் எல்லாம் எல்லாம் டேப்லெட்ஸ் அதையெல்லாம் வாங்கி போட்டிருந்தேன். அப்புறம் ஆகாத நாள் ஆகாத ஜாஸ்தியாகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம், இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன், பட் அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அது என்ன சொல்கிறாங்க, சில பேர் நீங்கள் நான் வந்து வேலை பண்ணுறதுனால ஸோ இங்கே வந்து லாங் டிஸ்டன்ஸ் போனோம், டூ வீலரில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அது ஹெல்மெட் போடுறதுனால மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகாத எனக்கு அந்த கழுத்து கீழெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ப்ராப்ளம் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு அது வந்து இட்டிங் வர ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குங்க மேடம். அது தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே அது ஸ்கூல் டூல் மாதிரி அப்படியே கொட்டுது கீழே. சரிம்மா, காது மடல்களில் இருக்காமா? காது பின்புறத்தில் காது மடல்களில் இருக்காமா? அதாவது இயர் பேக் சைடு இருக்குங்கம்மா. ஆ, அதாம்மா, காது பின்புறத்தில் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே, இது எத்தனை நாளாக இருக்குமா உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸாக எனக்கு இருக்குது இந்த ப்ராப்ளம். அப்படிங்களா? கழுத்தில் மட்டும் தட்ட தட்டையாக இருக்குங்களா? ஆமாம். மீன்ஸ் எதில் மாதிரி இன்சிங் ஜாஸ்தி இருக்குது அது அந்த இடத்துல. ஓகேம்மா. வந்து அது அந்த டைம் ரொம்ப இதாக ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொட்டுது எனக்கு அந்த இதுலேருந்து. ஒரு மாதிரி லேயர் லேயராக கழுந்து கழுந்து கொட்டுற மாதிரி இருக்குது. சுற்றி ஒரு வெள்ளை வெள்ளை புள்ளி புள்ளியாக இருக்காமா? பவுடர் மாதிரி கொட்டுது இல்லைங்களா? ஆ, பவுடர் மாதிரி கொட்டுது. ஓகேம்மா, இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களாம்மா நீங்க? அதான் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேடம். அவங்க கொடுக்குறாங்க டேப்லெட்ஸ் எல்லாம், பட் அது எனக்கு சரியா வரல. அதான் எங்க வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்க ஆட் போயிட்டு இருக்கு, நீ கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன். சரிம்மா, இது வந்து எய்தர் சோரியாசிஸாக இருக்கலாம், இல்லை சோரியாசிஸ்க்கு முந்தின ஸ்டேஜ் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, எக்ஸிமா ஸ்டேஜாகவும் இருக்கலாம். நீங்கள் பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? ராஜாஜி நகரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா? கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கேட்டு நீங்கள் அட்ரஸ் கூட வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு வந்து பாருங்கள். முறையான சிகிச்சை எடுத்தீங்கன்னா இது 3 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு இருந்த இடம் தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். திரும்பவும் சோரியாசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் மட்டும் டாக்டர்ஸ் மெடிசன் எடுக்க சொல்லுவாங்க, அது ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனையில் இருந்தீங்கங்கிற அளவுக்கு கூட நீங்கள் மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? தலையில் லைட்டாக ஆரம்பித்து தான் உடம்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அது பிளட்டில் இருக்கக்கூடிய ஒரு கழிவு தான், நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய ஒரு இது தான். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் வந்து நம்மளுக்கு எதிராக செயல்படக்கூடியது. அதன் மூலியமாக தான் இந்த மாதிரி எக்ஸிமா ஆர் வந்து சோரியாசிஸ் வர்றது. இதை வந்து முறையாக சிகிச்சை எடுத்தால் சரி பண்ணிடலாம். வீட்டில் இருந்த படிக்கு நீங்கள் சிவனார் வேம்புன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது, இல்லை நாட்டு மருந்து கடையில் சிவனார் வேம்புங்கிற பொடி, மூலிகையோட பொடி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு மார்னிங் ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் வச்சு கஷாயம் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 50 ml அளவுக்கு வத்தட்டும். அதை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 6 மணிக்கு குடிச்சிருங்க. அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு குடிச்சிட்டே வாங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு 48 டேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான சோரியாசிஸ் இருந்தாலும் சரியாயிடும், இல்லை எக்ஸிமேட்டிஸ் கண்டிஷனாக இருந்தாலும் சரியாயிடும். சரிங்களா? அந்த இது வந்து ட்ரை ஆகாமல் ஆயில் போட்டுட்டே வாங்க. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு ஒரு ஷாம்பு, உடம்புக்கு வந்து போடுறதுக்கான ஒரு பாத் பவுடர், அதில் வந்து நிறைய கூலிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குது. ஹீட்டுனால தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த பாத் பவுடர் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி குளிக்கும் பொழுது உங்களுக்கு போகும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே குடிக்கிறதுக்கான கஷாயங்கள் கொடுப்போம், மேற்பூச்சா எண்ணெய்கள் கொடுப்போம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது குறுகிய காலத்தில் உங்களுக்கு இதுக்கு நல்ல பலன் கிடைக்குமா, வந்து பாருங்கள். நன்றிம்மா, தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் சுகந்தி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சுகந்தி?
இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம், சளி தொந்தரவு அதிகமா இருக்கு மேம். 3 வருஷமா டஸ்ட் நாள் அடிக்கடி சளி பிடிக்குது. சரிமா. மழை பெய்யுற டைம் மட்டும் ப்ரீதிங் ப்ராப்ளம் இருக்கு மேம். இது எத்தனை நாட்களா இருக்குமா? ப்ரீதிங் ப்ராப்ளமும் சளி போச்சுன்றதுக்கும் 3 வருஷமா இருக்கு மேம். 3 வருஷமா இருக்குங்களா? ஓகே சரிமா. வெறும் வீசிங் மட்டும் தான் இருக்குங்களா, இல்ல ரன்னிங் நோஸ், தும்மல், காலையில எந்திரிச்சதுமே தும்மல், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு? அடிக்கடி ஸ்னீசிங் இருக்கும் மேம். அடிக்கடி ஸ்னீசிங் இருக்கும். ஒரு டஸ்ட், ஒரு வீட்டில் தாளிக்கிறது எது இருந்தாலும் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஓகேம்மா. நீங்க இம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுமா? ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் இதுக்கு எடுத்திருக்கீங்களா? அலோபதி தான் மேம் எடுத்துட்டு இருந்தேன். அப்பப்போ வர டைம்ல போயிட்டு காமிக்கிறது அவ்வளவுதான் மேம். அப்படிங்களா? வீட்டுல இருந்த படிக்கு கூட கை வைத்தியம் எதுவும் பண்ணிக்க மாட்டீங்களா? இல்ல மேம். அப்படிங்களா, சரிம்மா. முசுமுசு கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க மேம். முசுமுசு கை ஏழை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்தவாசியில தானே இருக்கிறதா சொன்னீங்க, கிடைக்குமே முசுமுசு கை இலை. இலைக்கு மேலே வந்து சாஃப்டாக குட்டி குட்டியாக இது மாதிரி இருக்கும், முள்ளு முள்ளாக இருக்கும். மீன்ஸ் கையில் தொட்டு பார்த்தா ஒரு ஹேர் மாதிரி இருக்கும், ஹேர் க்ரோத் மாதிரி. தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும், இந்த பூசணி இலை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இலை வந்துட்டு வேக்ஸ் கோட்டிங் மாதிரி இருக்கும், சாஃப்டாக மேலே ஹேர் க்ரோத் இருக்கும். அந்த இலையை எடுத்துக்கோங்க, கூட வந்துட்டு நீங்கள் கீழானலையும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் வச்சு அரைச்சிக்கோங்க, கல்வத்தில் வச்சு இடிச்சிக்கலாம், இல்லை மையா பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு இந்த இதை வந்து சாரை வந்து நீங்கள் துணியில் வடிகட்டிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 15 ml, ஈவினிங் ஒரு 15 ml எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முசுமுசுக்கையை வந்து தோசை மாவோடவே அரைச்சிட்டு நீங்கள் தோசையோ இட்லியோ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா சளி வீசிங்கள்லாம் நல்லா குறையும் உங்களுக்கு, சரிங்களா? வந்தவாசியில் இருக்கிறதா சொன்னீங்க. நீங்கள் 0444-4646 நம்பர் கால் பண்ணி எங்கே இருக்குது வந்தவாசிக்கு பக்கத்தில் நம்மளோட பிரான்ச்சுன்னு சொல்லி கேட்டு நீங்கள் வந்து பாருங்கள், சரிங்களா? ஆர்ஜிஆரில் 15 பிரான்ச்சஸ் இருக்குமா, உங்களுக்கு நியர்பை பிரான்ச்சஸ் எதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், எப்படி பண்ணி சேலத்துலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். உங்கள் வயசு என்னம்மா? 27 மேடம். இந்த ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ஒரு 6-7 மாசமாகவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது மேடம். சரிம்மா. இப்போதான் வீசிங் ப்ராப்ளம் கூட இருக்குது, சளி அதிகமாக பிடிக்குது, அடிக்கடி வீசிங் வருது. அதுக்காக டேப்லெட் யூஸ் பண்ணுறேன் வீசிங்காக, அப்பயும் அதிகமாக தான் இருக்கு. அதிகமாக வேற எதுவுமே செய்ய முடியல. சரிம்மா. கொஞ்ச தூரம் நடந்தாலே ஓரமிச்சுவாங்க. இன்டர்னலா மட்டும் தான் டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்களா, இல்ல பஃபும் யூஸ் பண்றீங்களாமா? பஃப் இல்ல மேடம், வெறும் டேப்லெட்ஸ் மட்டும் எடுக்கறீங்க. டேப்லெட் மட்டும் எடுத்து சொல்லிருக்காங்க. சரிம்மா, ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா? ஆமா மேடம். சரிம்மா, இதுக்கு வந்து நீங்க வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கம்மா. சேலம்ல நம்ம மருத்துவமனை இருக்கு. மருந்துகள் வந்து ஒரு 2 மாத காலங்கள் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு இதுக்கு பூரணமாக குணமடைஞ்சிரும். 1 மாசத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இருந்தாலும் ஒரு 2 மாத காலங்கள் எடுங்க, உங்களுக்கு நல்ல வித்தியாசங்கள் தெரியும், சரிங்களா? கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பர் கால் பண்ணி அட்ரஸ் கேட்டுக்கோங்கம்மா. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? எங்கள் பேர் வந்து சத்யா மேம், நான் ஒசூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே சத்யா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் ஹஸ்பண்ட்காக கேட்கணும் மேம். அவரோட வயசு என்னம்மா? 38 மேம். உங்களோட சந்தேகங்கள் என்னம்மா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. நான் ஒசூர்லேருந்து சத்யா பேசுகிறேன் மேம், என் ஹஸ்பண்டுக்காக பேசணும் மேம். சரிம்மா. அவங்க ப்ராப்ளம் வந்து ஆஸ்துமா மேம். எத்தனை காலங்களாக இருக்குமா? எஸ் மேம், அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸாக இந்த ப்ராப்ளம் இருக்குது மேம். சரிம்மா. தொடர்ந்து வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கோம் மேம், ஆனால் ரிசல்ட் எதுவும் இல்லை மேம். இனேலர் யூஸ் பண்ணாதான் கொஞ்சம் தூங்குவாங்க மேம் நைட்டில். என்ன ஏஜ் ஆகுதுமா? வாங்குது மேம் அவங்களுக்கு. அவருக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? 38 ஆகுது மேம். 38 ஆகுதுங்களா? என்ன வேலை பார்க்குறாருமா? அவங்க வந்து மார்க்கெட்டிங் வேலை தான் பார்க்குறாங்க மேம். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் கிட்ட வந்து இந்த மகரந்தம் வந்து அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் இல்லைங்களா? ஓகே,
ஸோ இம்யூனிட்டி டஸ்ட் அலர்ஜி கூட இருக்கு மேம் அவங்களுக்கு. இம்யூனிட்டி டெவலப் பண்ணுமா, உடம்புக்கு என்ன எக்ஸசைசஸ் பண்ணுறாங்க, மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ண சொல்லுங்க, மார்னிங் டெய்லி எம்டி ஸ்டமக்ல ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ண சொல்லுங்க. இதை தவிர திரிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, திரிக்கட்டுனா சுக்கு மிளகு திப்பலி இந்த சம அளவு எடுத்துட்டு வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிட்டு இதனோட நெய் கலந்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கலந்துட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் சாப்பிட்டுட்டே வர சொல்லுங்க சரிங்களா. வேணும்னா பனவெல்லமும் சேர்த்துக்கலாம் இது கூட சரிங்களா. இது பொடிக்கும் பொழுதே பனவெல்லமும் இடிச்சுட்டு பொடி பண்ணிக்கோங்க, பொடி பண்ணி டப்பால வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையில நெய்யில குழைச்சி சாப்பிடுங்க, ஈவினிங்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஆனா உணவுக்கு முன்பே எடுத்துக்க சொல்லுங்க, உணவுக்கு பின்பு வேண்டாம் சரிங்களா. தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே வரும்போது இது கொஞ்சம் குறையும். ஆனா 10 வருட காலங்கள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, அதனால நீங்க வந்து சிகிச்சை எடுங்கம்மா. உங்களுக்கு 2 மாசத்துலயே நல்ல வித்தியாசங்கள், 1 மாசத்துலயே நல்ல வித்தியாசம் தெரியும். 2 மாசத்துல இது வந்து இருந்த இடம் தெரியாம போயிடும் உங்களுக்கு. இலை நோய்க்கான இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு, ரொம்ப கொடூரமான நோய், அப்படியே விட்டோன்னா ரொம்ப கஷ்டம் சரிங்களா. சீக்கிரத்துல குணப்படுத்திக்கோங்க. நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இன்னைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆனந்தி மேடம். எங்கேருந்து ஆனந்திமா கால் பண்ணுறீங்க? பண்ரூட்லேருந்து. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? 28வது. ம், உங்களோட சந்தேகங்களை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து வெண் புள்ளி இருக்குது மேடம், மேலெலாம் நகத்தலாம் அதிகமாக ஆகுது மேடம். சரிம்மா. கையில கால் நகத்துக்கிட்ட விரல் கிட்ட அதிகமா இருக்கு. எத்தனை நாளா இது இருக்குமா? இது 1.5 வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் கொஞ்சமா காட்டாச்சு, அப்படியே உதட்டுல எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமா வருது மேடம். சரிம்மா, இதுக்கு எங்கேயாவது காமிச்சு சிகிச்சை எடுத்திருக்கீங்களாமா? ஆமா மேடம், இப்ப நாட்டு மருந்து தான் மேடம் பாத்துன்னு இருக்கேன். யாருமே தெரியல மேடம். சரியாகிற மாதிரி தெரியுதுங்களா? சரிம்மா. கருட கொடின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு, கருடக்கொடி செடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் வேரோட கூட எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் துணியில் தொடச்சிக்கோங்க, நெல்லில் உணர்த்திக்கலாம். அப்படி இல்லை டெய்லியும் உங்களுக்கு அந்த செடி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை இடிச்சிட்டு அந்த சார் எடுத்துக்கோங்க. சார் எடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியோட கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி டெய்லி குடிச்சிட்டே வாங்க கருடக்கொடி சரிங்களா. இல்லாட்டி நீங்கள் அதை நெல்லில் உணர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சு 1/2 டம்ளர் சுண்டுற வரைக்கும் வச்சுட்டு 50 ml காலையில் 50 ml நைட்டு வெறும் வயிற்றுல குடிச்சிட்டே வாங்க. வேணும்னா தேன் சேர்த்துக்கலாம் சரிங்களா. சக்கரை நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா தேன் சேர்த்துக்கலாம் சரிங்களா. கிடைக்குமா? நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். இது விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க, இந்த வெண்புள்ளிங்கிறது. இதை வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதை வந்து சிகிச்சை எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு 3 மாத காலங்கள் தேவைப்படும் இந்த மருந்து எடுத்து உங்களுக்கு சிகிச்சை தெரியறதுக்கு, ரிசல்ட் தெரியறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுவாகும். இது ஒரு நோய் கூட கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. நம்ம உடம்புல சிகப்பு அணுக்கள் இருக்கும் இல்லைங்களா, அது குறையறதுனாலையும் மெலனின்னு சொல்லிட்டு ஒரு பிக்மெண்ட் இருக்கும் நம்ம உடம்புல. நம்ம உடம்பு தோல் சருமம் வந்து அந்த மாநிறம் இருக்கிறதுக்கோ இல்லை வெள்ளையாக இருக்கிறதுக்கோ இல்லை கோதுமை நிறத்தில் இருக்கிறதுக்கோ அந்த மெலனின் பிக்மெண்ட் தான் காரணம். அந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது அப்படியே வந்து உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக புளி புளியாக வர ஆரம்பிக்கும். அது அப்படியே விட்டால் உடம்பெல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக சிகிச்சை எடுத்து நீங்கள் பயன்பெற்றுக்கோங்க சரிங்களா. நன்றிம்மா. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம், நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் அகிலா மேடம், வயசு 26 ஆகுது. ஓகே ஓகே ஃபைன்மா, தொடர்ச்சியாக பேசலாம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். மேடம் ஹலோ. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. நான் நிறைய மெடிசன் எடுத்துக்கிறேன், பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரிம்மா. இலக்கு வாங்குற நேரத்தில் அந்த பஃப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகுது. இது வந்து என் லைஃப் லாங் வரைக்கும் நான் இதுதான் எடுத்துட்டு இருக்கணுமா? இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது மேடம். கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? 26. எத்தனை நாட்களாக இப்படி இருக்கு இலை நோய்? எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே இருக்கு மேடம். ஓ, இது சைல்ட்ஹுட் ஏஜ்லேருந்தே இருக்கு. அப்போ உங்கள் ஃபேமிலியில் ஜெனட்டிக்கலாக யாருக்காவது இருந்திருக்கும் இல்லைங்களா? ஓகே ஓகேம்மா. நீங்கள் யூஸ்வலாகவே வந்து ஃபுட்ஸ் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப கூலிங்கான ஐட்டம்ஸ், ஐ மீன் சில்லுன்னு எதுவும் சாப்பிடாதீங்க ஃபர்ஸ்ட் திங். ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க.
வெளியே குளிர் காற்றுல போகும்போதோ இல்லை வந்து ஒரு இதுவாக போகும்போதோ ஸ்கார்ஃப் போட்டுக்கோங்க, ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. காதை வந்து இது ரொம்ப சில்லான கிளைமேட்டில் இருக்கீங்க அப்படின்னா காதில் வந்து ஒரு பஞ்சு வச்சுட்டு ஸ்னஃப் பண்ணிக்கோங்க, மங்கி கேப் போட்டுக்கலாம், இல்லைன்னா காது வந்து ஒரு துணி வச்சு இருக்க கட்டிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் அன்றாடம் உணவுகள் வந்து உங்கள் நல்ல ஹெல்த் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சாப்பிடணும். அயன் வந்து நல்லா அதிகமாக, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரைகள், எல்லா கீரைகளுமே முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி இதெல்லாம் வந்து அன்றாடம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கணும். வாரத்துக்கு ஒரு 3-4 நாட்களாவது கீரைகள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. சூப்ஸ் அதிகமாக குடிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதிகமாக மிளகு, இஞ்சி, பூண்டு, ஜீரகம்லாம் பயன்படுத்துங்க அன்றாட உணவுகளில். மற்றபடி வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தும்பை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, தும்பைப்பூ தெரியுமா? தும்பைப்பூ வெள்ளையாக சின்ன சின்னதாக இருக்கும். ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை மேம். ஓகே, அந்த தும்பைப்பூ என்ன பண்ணுங்கள், ஒரு 10 பூ இல்லை 12 பூ எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு நீங்கள் கஷாயமாக வச்சுக்கலாம். கஷாயம் வந்து வெறும்னே வந்து அந்த தும்பைப்பூ மட்டும் போட்டுக்கோங்க, கூட கொஞ்சம் வந்து சித்திரத்தையும் போட்டுக்கோங்க சரிங்களா. சித்திரத்தை வந்து உங்களுக்கு வசம்பு மாதிரியே இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் இடிச்சுட்டு அதையும் ஒர 1/4 இன்ச் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா வடிகட்டிட்டு மார்னிங் ஒரு 30 ml, ஈவினிங் ஒரு 30 ml தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க. வேணும்னா தேன் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டுமே கசப்பு சுவை உள்ளது. தேன் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனை திருச்சி சொல்லியிருந்தீங்க, பொன்னகரில் இருக்குது, வந்து பாருங்கம்மா. இதுக்கு ஒரு 2-3 மாதங்கள் சிகிச்சை எடுக்கும்பொழுதே நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் சரண்யா. எங்க இருந்து கால் பண்றீங்க சரண்யா? நாகர்கோவில். ஓகே ஃபைன். இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட அம்மாவுக்காக. அவங்க ஏஜ் என்னமா? 52. ஓகேமா, அவங்களோட சந்தேகங்களை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. என்னோட அம்மாவுக்கு 52 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஒரு 2.5 வருஷமா மூட்டு வலி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு. வேற ஹாஸ்பிட்டல்ல மெடிசன் எல்லாம் எடுத்தோம், அவங்களால ரொம்ப நேரம் நிக்கவும் முடியாது, அப்புறம் சம்பளக்கால் போட்டு அப்படி உட்காரவும் முடியாது. சரிம்மா. மெடிசன் எடுத்தாலும் அந்த டைமுக்கு வலி பரவாயில்லாம இருக்கும், ஆனா திரும்பவும் வலி இருக்கு. ரொம்ப அதிகமாவே வலியால கஷ்டப்படுறாங்க. வலி இருக்கும் போது போய் இன்ஜெக்ஷன் போட்டு அப்போ ஒரு 1 வீக் அந்த மாதிரி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், திரும்பவும் வலி அதிகமா இருக்கும். இது கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியுமா? கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுமா? பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 இல்லை 50 வயதுக்குள்ளே வந்து இந்த மாதவிடாய் நின்றுடும் இல்லைங்களா, மெனோபாஸ் ஆயிரும். மெனோபாஸ் ஆச்சுன்னா உடம்புல வந்து பலகீனம் அதிகமாகும், எலும்புகள்லாம் வந்து வலு இழந்து போயிடும், அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, அப்புறம் வந்து உடம்புல இம்யூனிட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். இதனால தான் உங்களுக்கு முட்டுக்களை பாதிக்குது. சாப்பிட்ற உணவுகள் வந்து நல்லா செரிமானமாகக்கூடிய, எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. உடல் சூடை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி நல்லா சத்துள்ள உணவுகளாக எடுத்துக்கோங்க சரிங்களா. நல்லா ஹெல்த் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. சுகர்லாம் இல்லையனா நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஆனால் பசிச்சு சாப்பிடுங்க, நல்லா மெண்டு சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். டைஜஷன்னால தான் இந்த முட்டு வலியே ஸ்டார்ட் ஆகுது. முட்டு வலிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடிக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய முறை, எருக்க மேலே பயன்படுத்தி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சுடு தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 1 லிட்டர் இல்லை 2 லிட்டரு. அதில் வந்து சைந்தவ உப்புன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சைந்தவ உப்புங்கிறது வந்து ஒரு நல்ல உப்பு, அது வந்து நம்ம சமையலில் அன்றாடம் பயன்படுத்தினா கூட உடலுக்கு ரொம்ப நல்லது. உப்புனால் என்னென்ன தீங்குகள் வருதோ அதெல்லாம் இந்த சைந்தவ உப்பு பயன்படுத்தினா வராது. இந்த சைந்தவ உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஹாட் வாட்டரில். கூட வந்து எருக்க இலை ஒரு 6-7 இலை வந்து பிச்சு போட்டுக்கோங்க நல்லா பாய்லிங் வாட்டரில் போட்டுட்டு. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் முட்டுக்கல்லை இது ஒத்தனை மாதிரி வச்சுக்கலாம், துணியை வந்து வச்சு ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வலி இருக்கோ அந்த இடத்த மேலெலாம் வச்சு வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எருக்க இலை வந்து நல்லா விளக்கெண்ணெய் தடவிட்டு இதில் அடுப்பில் வச்சு வாட்டிட்டு அதை வந்து முட்டு மேலே 10 மாதிரியும் போட்டுக்கலாம். நல்லா இந்த வலி வீக்கம்லாம் குறையும் உங்களுக்கு. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள், முட்டு வலிக்காகட்டும் இல்லை ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. மெனோபாஸில் அவஸ்தப்படக்கூடிய லேடிஸ்க்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குமா, வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் மார்த்தாண்டம் கிட்ட உங்களுக்கு போய் பார்க்கலாம். மார்த்தாண்டம்ல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நாகர்கோயிலேருந்து பேசுகிறதா சொன்னீங்க, மார்த்தாண்டம்ல நீங்கள் பார்த்துக்கலாமா? நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ,
ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம், நான் திருச்சிலேருந்து ரேவதி பேசுறேன். ஓகே ரேவதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேம், ஸ்கின் ப்ராப்ளம் 6 மாசமா இருக்கு மேம், அதுக்காக கேட்டீங்க. ஓகேம்மா, உங்க வயசு? 25 மேம். பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் 6 மாசமா இருக்கு மேம். சரிம்மா. உடம்புல சின்ன சின்ன வேக்குரு கட்டி மாதிரி வந்துச்சு, அது அப்படியே போக போக அப்படியே சின்ன சின்ன காயம் மாதிரி வந்துச்சு மேம். அப்படிங்களா, சரிம்மா. சின்ன சின்ன காயம் மாதிரினா பக்கு மாதிரி பேத்துட்டு இது இதுவா ஆயிடுதுங்களா? தண்ணி வடியுதா? ஆமா மேம், கொப்பளங்கள், குட்டி குட்டி கொப்பளங்கள் மாதிரி வந்துட்டு தண்ணி வடியுது இல்லைங்களா? ஆமா மேம். உடம்பு ஃபுல்லாவே இருக்குங்களாமா? ஆமா மேம், உடம்பு கை கால்ல ஃபுல்லாவே. எரிச்சல் இருக்குங்களா? எரிச்சல் கூட நமச்சலும் இருக்கா? இருக்கு மேம். இருக்குங்களா? அக்கியாமா அது, தெரியுங்களா என்னன்னு சொன்னாங்க? அது ஸ்கின் ப்ராப்ளம் தான் சொன்னாங்க. வெளியில 2 மந்த் எடுத்து பார்த்தேன், அது கியூர் ஆகும். அப்படிங்களா, சரிம்மா. காட்டு மல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? சரிங்க. காட்டு மல்லி இருக்கு இல்லைங்களா? காட்டு மல்லி செடியை வந்து நீங்க நல்லா எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா மையா அரைக்கணும். நீங்க கல்வெட்டுல வச்சு அரைச்சிங்கன்னா தான் பெஸ்ட்டு. நல்லா மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து இது எங்கெங்க இருக்கோ உடம்பு ஃபுல்லாமே நீங்க பூசிக்கலாம். தலையில முகத்துலலாம் கூட பூசலாம், ஒன்றும் பண்ணாது. பூசிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு வெறும் ஒரு கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டு நீங்க குளிச்சுக்கலாம், சரிங்களா? இது இப்போ குளிச்சதுக்கப்புறம் நீங்க சோப்போ இல்லை நலங்கு மாவோ எதுவும் பயன்படுத்த வேண்டாம், இதை மட்டும் வச்சு குளிச்சுக்கோங்க, சரிங்களா? டெய்லி இதை வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் இல்லை 4 நாளாவது பண்ணுங்க. இந்த ஹீட், அந்த பர்னிங் சென்சேஷன் குறையும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். திருச்சியில் பொன்னகரில் இருக்குமா, உங்களுக்கு இமீடியட்டாக மெடிசன்ஸ் வேணும்னா நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும், சரிங்களா? நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் ராமநாதபுரம் கிராமத்துலேருந்து பிரியாங்க. ஓகே பிரியா, இப்போ யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 32 ஆகும். உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்துட்டு 3 மாசமா டாக்டர் குதிகால் வலி, எழுந்தா படுத்துட்டு வந்துட்டு எழுந்து ஒரு 10 ஸ்டெப் நடக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேடம். 3 மாசமாவே நான் பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் மேடம். மாத்திரை சாப்பிட்டேன், நல்லா இருக்கு, அப்புறம் வலி ரொம்ப தாங்க முடியலைங்க மேடம், நடக்க முடியலைங்க, உட்காந்துட்டா எழுந்து நடக்க முடியலைங்க மேடம். அப்படிங்களா, சரிம்மா. இது எத்தனை நாட்களா இப்படி இருக்கு? இப்போ ஒரு 3 மாசமாவே இருக்கு மேடம். 3 மாசம் மாத்தி போட்டாங்க, அதுவும் மாத்தி போட்டா அப்படியே சரியா இல்லைங்க மேடம். ஓகேம்மா, சாஃப்ட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லதும்மா. பாதத்துக்கு வந்து ஹீல்ஸோ இல்ல ஹார்ட் செப்பல்ஸோ யூஸ் பண்றது நல்லது இல்ல, சாஃப்டான செப்பல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. வீட்டுல கூட வந்து தரை உங்களுக்கு டைல்ஸ் இல்ல மார்பிள்ஸா இருந்ததுன்னா வீட்டுக்கும் ஒரு ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நீங்க நல்லது. இல்லைங்க மேடம், தரதான் மேடம் வீட்டுல. ஓகேம்மா, சரிம்மா. உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுமா? 32 வயசு தான் ஆகுதுங்களா? சரிம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, நொச்சி இலை கிடைக்கும் இல்லைங்களா? நொச்சி இலை, ஆமாமா, 5 விரல் இருக்கா மாதிரி இருக்கும், 5 இலை சேர்ந்தா மாதிரி இருக்கும் நொச்சி இலை. கருநொச்சின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பிளாக்கிஷா இருக்கும், சரிங்களா? அது அப்புறம் வந்து கூட நீங்க புளி இலை, அப்படி இல்லைன்னா நார்மல் புளி கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? எலுமிச்சங்காய் இருக்கு இல்லைங்களா, நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் அந்த இலையும் எடுத்துக்கலாம். இந்த 3 இலைகளும் கூட வந்து எருக்க இலை, இது எல்லாத்தையுமே ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணிட்டு இந்த லீவ்ஸோட அப்படியே வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு, நீங்கள் கால் அதில் இம்மர்ஸ் பண்ணக்கூடிய சூடு வந்ததுக்கப்புறம் இந்த 2 உள்ளங்காலையும் அதில் வைங்கம்மா, ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும், நல்லா உங்களுக்கு அந்த வலியெல்லாம் குறையும். மற்றபடி உடம்பு வெயிட் இருந்தீங்கன்னா வெயிட் குறைச்சிக்கோங்க, வெயிட்னாலையும் குதிகால் வலி வரும். இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து குதிகால் வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாமினா ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் உடனே வேணும் சிகிச்சை அப்படின்னா ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல வலிகளுக்காகட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இம்யூனிட்டி டெவலப் பண்ண ஆகட்டும் உள்ளுக்குள்ளே இருக்க உறுப்புகள்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கெலாம் மெடிக்கேஷன்ஸ் தரும். ஒரு முறை எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரத்தில் சரியாயிடும். உங்களுக்கு ஒரு 1 மந்த் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போதே இந்த குதிகால் வலி வந்து உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? திண்டுக்கல்லேருந்து வசந்தன் பேசுகிறேன் மேடம். ஓகே வசந்தன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க?
எனக்காக தான் கேக்கணும் மேடம். உங்க வயசு? வயசு 38 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். உள்ளங்கையும் உள்ளங்கால மட்டும் சொரியாசிஸ் மாதிரி இருக்கு மேடம். சரிங்கய்யா. தோல் உரியற மாதிரி இருக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு, தலையிலும் கூட இருக்குது. சின்ன சின்னதா கொப்பளம் மாதிரி வருதுங்களா இல்ல பிளாக் பிளாக்கா தோல் உறிஞ்சி வருதுங்களா? பிளாக் பிளாக் மாதிரி வருது மேடம். பிளாக் பிளாக்கா தோல் திக்க ஆயிட்டு உறிஞ்சி வருது இல்லீங்களா? ஓகே. இது எத்தனை நாட்களா இருக்கு? இது ஒரு ஒரு 1.5 வருஷமா இருக்கு மேடம். நானும் வெளிய பார்த்துட்டேன், அந்த அளவுக்கு கியூர் கிடைக்கல. இது பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ்ங்க. நீங்க முறையான சிகிச்சை எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் சரிங்களா? ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா இதுக்கு முறையான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். அப்ளிகேஷன்ஸும் கொடுப்போம், இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸும் கொடுப்போம். இதை தவிர்த்து வர்மாவும் இருக்குது. சோரியாசிஸ்க்காகட்டும், முட்டுவலி ஆகட்டும், இல்லை ஒரு சைனஸ் ஆகட்டும், இல்லை பீரியட் சரியாக வரலை அப்படிங்கிறதாகட்டும், எல்லா பிரச்சனைக்குமே வர்மா ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. நிறைய நேயர்கள் வந்து இந்த பிரச்சனையில் அவதப்பட்டுருப்பீங்க. ப்ராப்பராக நீங்கள் வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா வர்மா சிகிச்சை எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு வந்து சோரியாசிஸ்க்கு வந்து நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணுங்க. உள்ளுக்கு வந்து நீங்கள் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லி வந்து நேரம் தவறாமல் சாப்பிட்றது, நைட்டில் ஒழுங்காக தூங்குறது, டைமுக்கு தூங்குறது, 10 o'clock தூங்க ஆரம்பிச்சிருங்க. மார்னிங் ஒரு 6 o'clock வரைக்கமாவது நல்லா தூங்குங்க, டே ஸ்லீப் கூடாது. அதே மாதிரி சில விருத ஆகாரங்கள் இருக்கும் இல்லைங்களா, எக்ஸாம்பிள் சொன்னோன்னா தயிரும் மீனும் சேர்த்து சாப்பிட்றது, அதே மாதிரி சூடான பொருளும் சில்லுன்னு இருக்க பொருளும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்திங்கனாலே சோரியாசிஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சோரியாசிஸ் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கின் ப்ராப்ளமே இப்படி தான் வருது நம்மளுக்கு. நீங்கள் வந்து வீட்டில் இருந்த படிக்கு சோரியாசிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கையில் காலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கைக்கும் காலுக்கும் நீங்கள் இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, குப்பை மேனி, குப்பை மேனி கூட வந்து கீழாநல்லி, மஞ்சள் கொஞ்சமாக வந்துட்டு இது எடுத்துக்கலாம், மிளகு பொடி, அதாவது ரொம்ப கம்மியாக போடணும், 2 pinch அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும். விரல் மஞ்சள் வந்து ஒரு 1 inch அளவுக்கு எடுத்துக்கோங்க. நிறைய லீவ்ஸ் எடுத்துக்கோங்க குப்பை மேனி. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி கையில் காலில் அப்ளை பண்ணுங்கள். 1/2 hour அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டு 1/2 hour கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டில் அப்ளை பண்ணி விட்டுட்டு காலையில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க, குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா. இன்டர்னலாக மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும் பொழுது இது திரும்பவும் வராமல் இருக்கும், இது இருந்தது தெரியாமலே போயிடும் உங்களுக்கு. ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் திருச்சியிலேருந்து பேசுறேன் மேடம். முத்துலட்சுமி என் பேரு. ஓகே முத்துலட்சுமிம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க பெரிய பையனுக்காண்டி கேக்குறேன் மேடம். வயசு வந்து கை கால் எல்லாமே 32 வயசாகுது. அவன் கை கால்லாம் ஒரே வேக்குடு மாதிரி வந்திருக்கு மேடம். டாக்டர் எல்லாம் கொண்டே காமிச்சா ஒன்னும் சரியா வரல. சொல்லுங்கம்மா. வேர்க்குறு மாதிரி இருக்கீங்களா கை கால் எல்லாம்? கை கால் ஆமா மேடம், கையே கால் எல்லாத்துலயும் வேர்க்குறு மாதிரியே இருக்குது. போவே மாட்டேன், மஞ்சள் போட்டா சரியாகுதுங்கிறான், அப்புறம் பழையபடி வந்துருதுங்கிறான். கொப்பளம் மாதிரி தண்ணி வருதாமா? அது இது உடஞ்சா தண்ணி எல்லாம் வரல மேடம், அது வேர்க்குறு மாதிரியே இருக்குது. சிகப்பா மாறிடுதா? தண்ணி எல்லாம் வரல மேடம். இல்லம்மா சிகப்பா மாறிடுதா? இல்ல வெள்ளையா தான் இருக்குது. வெள்ளையா தான் இருக்கு மேடம். எரிச்சல் ஏதாவது இருக்குன்னு சொல்றாரா, நமச்சல் இருக்குன்னு சொல்றாரா? அதுதான் மேடம் கேட்காம விட்டுட்டேன் நான். அப்படிங்களா, சரிம்மா. இதுக்கு சிகிச்சை எடுத்து உங்களுக்கு பலன் அளிக்கல இல்லைங்களா? ஆமாம் மேடம். சரிம்மா. கற்றாழை இருக்கு இல்லைங்களா, கற்றாழை செடி? வீட்டில் கற்றாழை இருக்கு இல்லைங்களா? இருக்கு மேடம். கற்றாழை, கற்றாழை உள்ளே இருக்கிற ஜெல் எடுத்து நல்ல பெரிய துண்டுகளாகவே ஒரு முறை மட்டும் தண்ணியில் அலசிக்கோங்க. அலசிட்டு அதை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்சியில் போட்டு இது பண்ணிக்கோங்க. கூட வேப்பலை, அப்புறம் வந்து காட்டு மல்லி, இது மூணுமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு உடம்பு முழுக்க தலையில் எங்கே இருந்தாலும் இருக்கோ அங்கெல்லாம் உடம்பு முழுக்கவுமே நீங்கள் தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில், சோப்ஸ் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா. ஆர்ஜிஆர் மருத்துவமனை இது பொன்னகரில் இருக்குது, திருச்சியில் வந்து பாருங்கள். கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பாத் பவுடர் இருக்குது நம்மக்கிட்ட, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு ஆயில் இருக்குது ஸ்கின்னுக்கு. அது எடுக்கும் பொழுது உடனே உங்களுக்கு சரியாகும். இன்டர்னலாக கஷாயம் கொடுப்பாங்க, உள் உறுப்புகளும் உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கும். வேறு ஏதாவது எதனால் இது வந்திருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க முதல்ல. இம்யூனிட்டி குறைவாக இருந்தாலும் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை பிளட்டு கம்மியாக இருந்தது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. 1 month எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இது சரியாயிடும் சரிங்களா. நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம், என் பேர் வனஜா.
எங்க இருந்து கால் பண்றீங்க மேடம்? அரியலூர் மாவட்டம் மேடம். ஓகே மேம், இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு? அவங்க வயசு 20 மேடம். ம், பேசலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என் பொண்ணுக்கு 20 ஆகுது மேடம். ம், காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரே அடுத்த தும்மலா வருது மேடம். சரிம்மா. அடுத்த தும்மலா இருக்கு. ரெண்டாவது கொஞ்சம் சில்லஸ் காப்பு பட்டாலே அது வீசிங் மாதிரி வந்துருது மேடம். மூக்குல தண்ணி கொட்டிட்டே இருக்காமா? தண்ணி கொட்டுது மேடம். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மூக்குல கொஞ்சம் சட வளர்ந்துருக்கு மேடம். சரிம்மா. மூக்குல ஒரு சொட்டு மருந்து மாதிரி விடுறது, நெய் மாதிரி இருக்கும், அதை வந்து ஹீட் பண்ணிட்டு லிக்விஃபை பண்ணிட்டு அதை வந்து நோஸ்ல ரெண்டு சைடும் விடுவாங்க. அதுக்கு முன்னாடி லைட்டா ஃபேஸ்க்கு ஸ்டீம் கொடுத்துட்டு அது கொடுப்பாங்க. அது முடிச்சோடனே ப்ராப்பரான ப்ரொசீஜர்ஸ் முடிப்பாங்க. இது ஆர்ஜிஆர் மருத்துவமனையில ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். நசியம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மூக்குல சதை வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, இதுவும் சரியாகும். நார்பட்ட வீசிங் அதாவது இஎன்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். சளிக அதிகமாச்சனாலே காது அடைப்பு இருக்கிறது, காதல நமைச்சல் இருக்கிறது, தொண்டையில இரிட்டேஷன் இருக்கிறது, இதெல்லாமே இருக்கும் இல்லைங்களா. இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சரியாகும் சரிங்களா. அழைச்சிட்டு வந்து பாருங்க ஒரு முறை. மற்றபடி நீங்கள் வீட்டில் இருந்த படிக்க பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, யூகலிப்டஸ் இலை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு முகத்துக்கு நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு முகத்துக்கு ஆவி பிடிக்கலாம். உள்ளுக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து வல்லாரக்கீரையும் மூக்கரட்டையும் சமைச்சு கொடுங்க. மூக்கரட்டை தெரியும் இல்லைங்களா, அது அனீமியாவும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும், ஹீமோக்ளோபின் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். இதுவும் வந்து உங்களுக்கு சளி ஈலை இல்லைன்னா வீசிங் ப்ராப்ளம் இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். முசுமுசுக்கை மூக்கரட்டையெல்லாம் அன்றாட உணவுகளில் நீங்கள் வாரத்துக்கு 2 பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சளி தொந்தரவுகள்லேருந்து விடுபடலாம். இது வந்து சீசன் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வருது இல்லைங்களா, சூடும் இருக்குது சில்லுனும் இருக்குது, மாற்றி மாற்றி இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அன்றாட சமையலில் பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா சீராக இருக்கும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்க? ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக பேசுறேன் மேம். அவங்க வயசு? அவங்களுக்கு 45 வயசு ஆகுது மேம். ஓகே மேம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. அம்மாவுக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் ஒரு 2 இருக்கு மேம். சரிம்மா. ஃபர்ஸ்ட் வந்து வீசிங் மாதிரி இருந்து ப்ராப்ளம். அவங்க வந்து டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க மெடிக்கல்லே வாங்கி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போயிட்டு செக் பண்ணதுக்கு வந்து ஆஸ்துமான்னு சொன்னாங்க மேம். சரிம்மா. அவங்கிட்ட பஃப் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து நார்மலாவே இருக்க மாட்டாங்க மேம், நைட்லாம் தூங்குறது இல்ல, கஷ்டம் இல்லைங்களா, கஷ்டப்படுறாங்க நைட்ல தூக்கம் வராம. இப்போ வந்து உங்களுக்கு ஆஸ்துமாவோட சிம்டம்ஸ்லாம் இன்னைக்கு சொல்லியிருந்தேன், அதுல வந்துட்டு நாட்பற்ற ஆஸ்துமா இருந்ததுன்னா நைட்ல தூக்கம் இல்லாததும் வந்து ஒரு ரீசனா இருக்குமா. பகல்ல களைப்பு இருக்கும் ஆனா நைட்ல சரியா தூக்கம் வராது, இதுவும் வந்து ஆஸ்துமாவோட க்ரானிக் சிம்டம் தான். அம்மாக்கு என்ன வயசு ஆகுதுமா? 45 வயசு ஆகுது மேம். மூட்டு வலி பிரச்சனை கூட இருக்கு அவங்களுக்கு. சரிம்மா. மெனோபாஸ் ஆயிடுச்சுங்களா? என்ன மெனோபாஸ் ஆயிடுச்சுங்களா? மாதவிடாய் நின்றுச்சு அம்மாக்கு? இல்ல மேம், இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. போயிட்டு தான் இருக்கு. ஓகேம்மா, சரி. அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி குறையுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் முட்டு வலியும் ஏற்படுது அண்ட் சைனஸும் ஏற்படுது. ஜீரணம் வந்து சரியாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுக்கு இருக்கு இல்லைங்களா, சுக்கு பொடி வந்து நீங்கள் சுக்கு வந்து நார்மலாக நாட்டு மருந்து கடையில் முழு சுக்கே வாங்கிக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு ஒரு துணியில் வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு அடுப்பில் வச்சு எரிக்கணும். அதை எரிச்சிட்டு எடுத்துட்டு நீங்கள் அந்த மேலே இருக்க துணியெல்லாம் அது துணி எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் தோலை எடுத்துடணும் சுக்கு. அப்புறம் இடிச்சிட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த பொடியை வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து ஹாட் வாட்டரில் குழச்சி குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமே வாயில் பொடி போட்டு கூட நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். இதை வந்து தினமும் பண்ணிட்டு வாங்க, செரிமான பிரச்சனைலாம் சரியாகும், முட்டு வலியும் சரியாகும், சைனஸும் சரியாகும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உணவுகளில் வந்து நல்லா வந்து நீங்கள் அதிகமான சூப்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த பார்த்தீங்களா, முசுமுசுக்கை மூக்கரட்டை இந்த கீரைகள்லாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து வாரத்துக்கு 1 நீங்கள் வந்து இந்த கீழாநல்லி வந்து எடுத்துட்டு நல்லா மையா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வெள்ளத்தோடு சேர்த்து ஒரு உருண்டை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க.
ஒரு மணி நேரம் கழிச்சு வேற எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நீங்க டீ காஃபி குடிக்கணும்னாலும் இல்ல வேற எது சாப்பிடணும் டிஃபன் சாப்பிடணும்னாலும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இது பண்ணிக்கோங்க. இடையில உங்களுக்கு தாகமா இருந்தா மட்டும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம், ஒரு மணி நேரம் அது செரிமானம் ஆகிறதுக்கு கொடுங்க. ஒரு உருண்டை அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டே வர சொல்லுங்க. மற்றபடிக்கு ஆர்ஜிஆர் மருத்துவமனையில வந்து பாருங்க, இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஒன் ஆப்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோட உங்களும் சந்திக்கிறேன். Until then, this is Kritika Telling. Bye from you all. Thank you.